ஹே கைஸ், நீங்கள் பார்த்துருக்க நந்தினி வாரிசுகள். இன்றைக்கி நம்ம திருக்கோவிலூரில் இருக்க ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். என்ட்ரன்ஸ்லேயே நிறையா கடையெல்லாம் இருந்தது. நம்ம ஒரு கடையில் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டுருக்கோம். பெருமாளுக்கு தனியாகவும் தாயாரம்மாவுக்கு தனியாகவும் அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சு. அந்த துளசி கூட தாமரைப்பூ வைக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கோபுர தரிசனம் பண்ணியாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூடம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு உள்ளே ரீச் ஆகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சில இடத்துல மொபைல் ஃபோன் அலௌடு கிடையாது, அதனால் நம்ம கருவறைக்கு போகும்போது ஃபோனை வந்து பேக்கில் வச்சிடுறோம். விளக்கு போட்டுட்டு உள்ளே ரீச் ஆகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தாயாரம்மா சன்னதிக்கு தான் போகிறோம். கோயிலோட ஃபுல் அமைப்பையும் அழகாக இங்கே வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்தது. பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இதை பார்த்தாங்க. இதை பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பெரிய கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோமான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா மகிழம்பூ மாலை தான் கோத்துட்ருக்காங்க அம்பாளுக்காக. இந்த மகிழம்பூ ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. அம்பாள் பார்த்தாச்சு, பெருமாளும் பார்த்தாச்சு. பெருமாளை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோரும் நின்று ஏதோ சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்ட்டு நாங்களும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு அப்புறம் கேட்கும்போது தான் தெரிஞ்சுது. இந்த ஒரு இடத்துல நின்று பார்த்தா இங்கே கோயிலில் இருக்கிற எல்லா கோபுரத்தையும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணலாம்னு சொன்னாங்க. நாங்களும் எல்லோரும் நின்று தரிசனம் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபுல் வியூ அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணர் சன்னதிக்கு தான். கிருஷ்ணர் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சவர். அங்கே பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டியிருந்தாங்க வேண்டிக்கிட்டு எல்லாரும் குழந்தைக்காக. இங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியில் ரீச் ஆயாச்சு. கொடி மரத்தில் விழுந்து கும்பிட்டுட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தால் பசங்க சும்மாவாக இருப்பாங்க. உள்ளே போகும்போதே எல்லோரும் இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னாங்க. வெளியில் வந்தோடனே வாங்கிக்கலான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்தாச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை இருந்தது. அங்கே எல்லாருக்கும் ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு நின்றுட்டுருந்தோம். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்ட மாலையை இன்னும் கைட்டவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப அது பிடிச்சி போயிடுச்சு. அதோடையே ஃபுல் டே அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு.